வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் ஐந்தாம் பெனடிக்ட் எனும் திருத்தந்தை எம் மண்ணுலகை விட்டு பிரிந்தார். ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் ஜான் ஆடம்ஸ் எனும் அமெரிக்காவின் இரண்டாவது அரசு தலைவர் இம் மண்ணுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து. ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் தாமஸ் ஜெபர்சன் எனும் அமெரிக்காவின் மூன்றாவது அரசு தலைவர் இம் மண்ணுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று. ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் வில்லியம் கிர்பி எனும் ஆங்கிலேய பூச்சியியலாளர் இம்மண்ணுலகை விட்டு சென்றார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது. ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் மார்செலோ எச் டெல் பிலார் எனும் பிலிப்பீனிய எழுத்தாளர் இம்மண்ணுலகை விட்டு சென்றார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் விவேகானந்தர் எனும் இந்திய சமய தலைவர் இவ்வுலகை விட்டு சென்றார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் ஜியோவனி ஸ்கையாபரெலி எனும் இத்தாலிய வானியலாளர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் பியர் ஜார்ஜியோ பிரசாதி எனும் இத்தாலிய கத்தோலிக்க அருளாளர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் மேரி குயிரி எனும் நாவல் பரிசு பெற்ற பிரெஞ்சு போலந்து வேதியியலாளர் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் பிங்கலி வெங்கையா எனும் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் எஸ்பி சீனிவாசகம் எனும் மலேசிய அரசியல்வாதி இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் கோவை மகேசன் எனும் ஈழத்து எழுத்தாளர் பத்திரிகையாளர் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு. இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் அப்பாஸ்
கேரோஸ்தமி எனும் திரைப்பட இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், ஒளிப்பதிவாளர் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தார். இவர் பிறந்த ஆண்டு 1940.